நீங்க கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து படிக்கிறன்றது தம்பி, ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ற மாதிரி. அப்ப கிளாஸ்ல படிக்கிறன்றது தம்பி வெறும் இன்ஸ்டால் பண்ற விஷயம் தான் நடக்கும். வீட்டுல திருப்பி பாக்குறேன்னு சொல்லி சொல்றது அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ற மாதிரி. இதுல கேள்வி செய்யறேன்னு சொல்லி சொல்றது தம்பி அந்த சாஃப்ட்வேர்ல அப்டேட்ட செக் பண்ற மாதிரி. இதேதான் நீங்க தம்பி படிச்சா மட்டும் போதும், தட் மீன் கிளாஸ்ல உட்காந்து நோட் எழுதினா மட்டும் போதும். வீட்டை போய் என்ன செய்யணும், வீட்டுல திரும்ப திரும்ப பார்க்கும். அதேபடி அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ற மாதிரி. அதே நேரம் திரும்ப என்ன செய்யணும், அப்டேட்ஸ் செக் பண்ணுவீங்க தானே தம்பி, அது மாதிரி தான் கேள்விகளை தேடி செய்யணும். அப்படி நீங்க செய்ய இல்லாண்டா உங்களோட மொபைல் போன்ல அப்ளிகேஷன் சீக்கும் தம்பி, ஒரு 5க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் சீக்கும். நீங்க எந்த விதமான யூஸும் பண்ணாம அப்படியே வச்சு அது போலதான் இந்த கல்வியும் மாறிக்கும். விளங்குறேன், இந்த கல்வியும் அது போலதான் மாறிக்கும்.